I'm very happy to be here in front of you to share some few thoughts. My wishes and thanks to the fathers, to the administrators, to the teachers, and of course my fellow alumni brothers who are here. So I am representing. So I represent our alumni people, particularly the doctors working with me. And I am here to address some inputs or some thoughts with you. I have three sectors. Of course, the first one is the administrators, the fathers. The second one is the parents, of course. And the third one is, my dear, students or even, I can tell you as juniors. Of course, most juniors. Of course, regarding the fathers, I have got great affinity with this school because my father worked here in St. Xavier's College as Vice Principal, Professor Muthuswamy, and we are three brothers and all three we studied here in St. Xavier's High Secondary School. So in that way, when I left our school after 12th in 1987, it is almost 32 years from now, I see the same set of things, that is ethics, morals, values, everything when I enter the school, when I confront with the boys. Of course, it is a great and amazing thing that such an ethical atmosphere and an academic atmosphere prevails here even today. After 32 years I left this school, I am really happy to see this happening. So yeah, great thanks to the Jesuit community, the administrators for that. And of course now, next to the parents, நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான், ஏன்னா நானும் ஒரு பேரண்ட்டை. ரொம்ப தெளிவான ஒரு முடிவு நீங்கள் எடுத்திருக்கிறீங்க உங்களுடைய பசங்களை இந்த ஸ்கூலில் சேர்த்து. அதுக்காக உங்களுக்கு முதல்ல மிகப்பெரிய அப்ரிசியேஷன். ஏன் அப்படின்னா, என் கூட வேலை பார்க்குற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இங்கே இந்த ஸ்கூலில் படித்த இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. எதுக்காக உங்களுக்கு அப்ரிசியேஷன், மிகச்சரியான முடிவை எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்டர்பிரனர்ஸுக்கு தெரியும், தேர் ஷுட் பி எ மினிமம் வயபிலிட்டி, வி கால் இட் இஸ் எம்பிபி, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். அதே மாதிரி தேர் ஷுட் பி எ மினிமம் கேரண்டி, இந்த ஸ்கூலில் சேர்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து உறுதியாக நிகழும், நடைபெறும் அப்படிங்கிறது மினிமம் கேரண்டி. அந்த கேரண்டி உங்களுக்கு 100% கண்டிப்பாக இருக்கும். ஈவன் டுடே இன்னைக்கு என் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட கூட ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ், டாக்டர் சுபாஷா இருக்கட்டும், டாக்டர் கணேசன், அப்புறம் ரிசர்ச் யூனிட்டில் இருக்கிற சுந்தரராஜனாக இருக்கட்டும், தனித்துவம் தனித்தன்மைகள் நிறையா இருக்குது. ஆனால் எங்கள் எல்லாருக்கும் பொதுவான, என்னோட என்ஜினியர் தம்பிகளையும் சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே ஜூனியர்ஸாக இருக்கிறாங்க, மிக பொதுவான சில விஷயங்கள் உண்டு. தட் இஸ் அதை தான் நான் மினிமம் கேரண்டின்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே அந்த சின்சியாரிட்டி, பங்க்சுவாலிட்டி, எத்திக்கல் வேல்யூஸ் அது வந்து உறுதியாக இருக்கு. இதை நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன், ஏன்னா நாங்கள் வேலை பார்க்குறது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்கும். 20 வருஷம் நாங்கள் சர்வீஸ் முடிச்சிட்டேன். இருந்தாலும் என்னோட வேலை பார்க்குற இப்போ தம்பி சங்கர் கணேசாக இருக்கட்டும், தம்பி சுபாஷா இருக்கட்டும், எல்லாருமே அந்த டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த வகையில் மாணவர்களுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்கோம். ஸோ ஒரு அருமையான விஷயத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் பசங்களுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எதுவாக இருக்கட்டும், அது பணமாக இருக்கட்டும், உங்களுடைய நேரமாக இருக்கட்டும், கவனமாக இருக்கட்டும், அது எல்லாமே அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே நீங்கள் நினைங்க. அதுக்குரிய பிரதிபலன் வந்து உறுதியாக இருக்கும். நல்ல மனிதர்களாக உங்களது மாணவர்கள், உங்களது மகன் கண்டிப்பாக உருவெடுப்பார்கள் என்பதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. இப்போ காலேஜ், இப்போ மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா நாங்கள் டாக்டர்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆனால் ஸ்கூல், ஸ்கூலில் தனித்தன்மை, தே கேன் ப்ரொடியூஸ் எனி பர்சனாலிட்டி. ஸோ அந்த வகையில் மிக சந்தோஷம். நீங்களும் இதே மாதிரி சந்தோஷமான பேரண்ட்டாக அடுத்தவங்களை ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மாணவர்கள்
மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஸ்கூலில் வந்து கேரியர் பற்றி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏர்லியர் டைம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை டு ஐடென்டிஃபை யுவர் பேஷன் இன் வாட் ஃபீல்ட் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட். பேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் இஸ் த ஆப்ட் டைம் ஃபார் யூ டு ஐடென்டிஃபை யுவர் பேஷன் ரைட் நவ். இட் கேன் பி எனி திங் பிகாஸ் என்னோட படித்தவங்கள இன்னைக்கு அரசியல்வாதி இருக்கார் திருநெல்வேலியில், ரொம்ப ஃபேமஸான ஒரு அரசியல்வாதி என் கூட படித்தவங்க இல்லையா, எழுத்தாளர் இருக்கிறாங்க, அருமையான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா டாக்டர் சிவராமன், ஆறாம் தினை சிவராமன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் என்னோட பள்ளி நண்பர், காலேஜ்லேயும் அவர் எனக்கு கிளாஸ்மேட். ஸோ எந்த இதில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை கண்டிப்பாக வளர்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா கல்லூரி இது பள்ளி வந்து உங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் ரொம்ப ஏராளம். நான் அந்த ப்ரோக்ராம் சார்ட் பார்க்கும்போதே சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, புதுசாகவும் இருந்தது. அதில் எது அப்படின்னா ப்ரேயர் இன் ஹிந்தி, தென் ஹிந்தி ஸ்கிட், அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஹேவிங் ஐ திங்க். ஏன்னா அரசியலை விட்டுருவோம், ஹிந்தி கூட சேர்ந்த அரசியல் நமக்கு தேவை என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் இன் த இன்னோவேஷன் ஃபீல்டு, ஐ எம் ஹேவிங் ஐ ஹவ் ஃபைல்டு 3 பேட்டன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன், ட்ரக் டெவலப்மெண்ட்டு. அதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு 20 இயர்ஸாக இன்வால்வ் ஆகியிருக்கிறேன், பேட்டண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து இன்ட்ராக்ஷனுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூடெல்லி போக வேண்டியிருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி லெவல் ஹெட்டடாக இருக்கும்பொழுது, நம்ம ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கிலீஷ் வில் பி த கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ். பட் இறங்கி காரில் ஏறிட்டோம், ஒரு கேபு புக் பண்ணி ஏறிட்டோம் அப்படின்னா ஹிந்தியோட ப்ராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, கேபு புக் பண்ணியிருக்கிறேன், டிரைவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு ஹிந்தி தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் புரியும். ஆனால் ஆரம்பித்த இடத்துலேருந்து டெல்லி ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் அவரும் பேசிட்டே இருந்தாலும் நானும் பதில் சொல்லிகிட்டே இருந்தேன். வி ஸ்டில் டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன் இல்லையா. ஸோ என்னோட அட்வைஸ் உங்களுக்கு, வாட் ஆர் மேபி த தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜஸ்ட் லேர்ன் இட் டு அப்ளிகேட், லேர்ன் இட்ஸ் அப்ளிகேஷன், தட் இஸ் புட்டிங் ரிசர்ச் இன் டு ப்ராக்டிஸ்ங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ என்ன படிக்கிறீங்களோ அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும், நான் 85, 87 நான் நினச்சதில்லை இங்கே வந்து உங்கள் முன்னாடி அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய ஆர்வம் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதுக்கு சிறந்த வகையில் உங்களை தயார் பண்ணுங்கள். பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நான் சென் சேவியர் ஸ்கூல் அப்படின்னாலே ரொம்ப எனக்கு பிடித்த ஆசிரியர்களை நான் நினைவு கூறுவேன். முதல்ல வந்து கிரகோரி சார், மீசே கிரகோரி அப்படின்னு என்னுடைய தமிழ் ஆசான். அப்புறம் பீட்டர் ஃபெர்லேஸ் சார், சயின்ஸுக்கு நாராயணன் சார் அப்படின்னு ஏகப்பட்ட பேர், இப்போ சக்கரபிரன் சார், எல்லாத்துக்குமே நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். எல்லோரும் இன்றைக்கு அன்றைக்கு நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன். அந்த வகையில் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள். ஸோ உங்கள் அனைவருக்கும் வாழ்வில் மிக சிறந்த, உயர்ந்த, நினைத்த இடத்தை அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. Motivational speech. Now it's time for surprise, suspense.